ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹோம் ரெமிடி ஃபார் கோல்ட் காஃப் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நார்மலான கோல்டண்ட் காஃப் வந்தாவே ரொம்ப பயமாக இருக்குது எங்கேயாவது கொரோனாவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு குளிர்காலமும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கண்டிப்பாக குளிர்காலம் காலம் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு கோல்டன் காஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக வந்துக்கிட்டு நம்ம டெய்லி ஒரு ஹோம் ரெமெடி எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் கிட்ட போய் டேப்லெட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ இதுக்காக வந்துக்கிட்டு நான் ஒரு த்ரீ இன்கிரீடியன்ஸ் வச்சுக்கிட்டு எவ்வளோ குயிக்காக ஒரு ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ளஸ் வந்து அது ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணே இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் மிளகு தேவைப்படும் செகண்ட் ஒன் ட்ரை ஜிஞ்சர் சுக்கு தேவைப்படும் தேர்ட் ஒன் ஹனி தேன் தேவைப்படும் மூணு ரெமடி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஈஸியா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன் சோ இந்த ரெமடியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அப்ப வந்துகிட்ட ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இது கெட்டு போகாது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க வெளிலயே ஒன் மந்த் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க டெய்லியும் சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு எப்பப்ப வந்து கோல்டன் அண்ட் காஃப் இருக்கோ அந்த டைம்ல நீங்க இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெமெடி எடுத்துக்கும் போது வித்தின் டூ டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெப்பர் அண்ட் ட்ரை ஜிஞ்சர் எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து மிளகு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுக்கு எடுத்துக்கணும் மிளகை வந்துக்கிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ப்ளஸ் சுக்கையும் வந்துக்கிட்டு நீங்கள் இடித்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடரை எடுத்துக்கிட்டு ஹனியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆரில்ஸ் வந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்ற வெளிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்பப்போல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு கோல்டன் காஃப் இருக்கோ அப்படியே வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டால் போதும் ஸோ இது கோல்டன் காஃப்க்கு தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க ஜென்ரலாகவே வந்துக்கிட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க எடுத்துக்கலாம் பிகாஸ் நம்ம எடுத்துருக்க பொருளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ சுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கோல்டன் காஃபை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பித்தம் நமக்கு கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அலர்ஜி இருக்குது இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது இல்லை அதிகமாக வந்துக்கிட்டு நமக்கு மவுத் ஸ்மெல்லிங் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு ஜென்ரலாகவே எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மிளகும் அப்படிதான் பெப்பரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேஸ்டிக் ப்ராப்ளம் கோல்டன் காஃப் ஸ்கின் அலர்ஜி இருந்தால் கூட எடுத்துக்குவாங்க ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் கோல்டன் காஃப்னால மூக்கடைப்பு இருக்கும் அதுக்கும் வந்துக்கிட்டே ஜென்ரலாகவே நம்ம பெப்பர் யூஸ் பண்ணுவோம் ஸோ பெப்பர்லேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து கோல்டன் காஃப்காக மட்டும் இந்த ரெமடின்னு சொல்லி நினைக்காதீங்க அதை தவிர நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் ஜென்ரலாகவே வந்துக்கிட்டு டெய்லியும் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ இது டெய்லி நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா போதும் அது வந்து இது பர்ட்டிகுலர் டைம் இந்த டைமில் தான் எடுக்கணுமா மார்னிங் தான் எடுக்கணுமா ஈவினிங் தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் இதை வந்து சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் மெயினாக கோல்ட் அண்ட் காஃபி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துக்கிட்டு ஜென்ரலாகவே வந்துக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல நோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஒன்ஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க அவங்கனால இருந்து வெளில வர முடியல அப்படின்னா அவங்களும் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியாத சாப்பிட முடியாது பட் வந்து நம்ம கம்பல் பண்ணி ஒன் ஸ்பூன் டூ ஸ்பூன் அந்த மாதிரி டெய்லி சாப்பிட வச்சோம் அப்படின்னா அவங்க வந்துக்கிட்டு கொஞ்ச நாளில் அதாவது இவ்வளோ நாளில் சொல்ல முடியாது மேபி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸில் வந்துக்கிட்டு அவங்க அந்த பழக்கத்தை விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ட்ரை நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காயை வந்துக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் எடுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க அதை நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு அதையும் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்க வந்துக்கிட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க ஸோ இந்த ரெமடியும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் இந்த ரெமடியை வந்துகிட்டு யாரெல்லாம் சாப்பிட்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம சாப்பிடலாம் அதாவது குழந்தைகளுக்கு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் வந்து சிலர் வந்து பெப்பர் கொஞ்சம் ஹெவின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு சோ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கு கம்மியான ஏஜ் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க மற்றபடி எல்லாருமே சாப்பிட்ற ரெமிடி தான் இது வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அண்ட் சுகர் இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் பிகாஸ் வந்து இது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் நம்ம இதுல ஹனிதான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமா வந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் உங்களோட ஃபேமிலிக்கு கொடுங்க ஹெல்த்தியாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஆல்சோ சப்போர்ட் திஸ் சேனல் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கான ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம் நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான ஹானஸ்ட் ரிவ்வியூ நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ